ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தீபாவளிக்காக பளபளப்பாக ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு, வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தீபாவளி ஃபேஷியல் ஸ்கின் ப்ரெப் வீடியோ, க்ளோயிங் ஸ்கின் ப்ரெப் வீடியோ இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5-step மெத்தட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு. வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக க்ளோயிங் ஃபேஸ் எப்படி வரணும்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எனக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்கின் ப்ரெப் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வெறும் விமனுக்கு மட்டும் இல்லை, மென் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப் ஒன் வந்து ஷேவிங் பண்ணலாம். ஷேவிங் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்னாக எடுத்துருக்கேன்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன மேக்கப் ஆர் ஸ்கின் கேர் பண்ணாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஷேவிங் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் ஷேவிங், ஃபேஸ் ஷேவிங் விமன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எந்த ப்ரொசீஜரும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பேர் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பிஃபோர் ஷேவிங் ஜெனரஸாக அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க, ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுமே க்ளீன் அண்ட் ஸ்மூத் ஃபீல் கிடைக்குது ஃபேஸில். இப்போ வந்து ஸ்டெப் டூவில் நான் வந்து போர் கிளென்சிங் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த போர் கிளென்சிங் ஸ்டெப்பில் நான் மூணு விஷயம் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ஸ்டீம் கொடுக்க போகிறேன் ஃபேஸுக்கு. இதால் என்னாகும்னா போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிறப்ப தான் நம்ம போர் கிளென்சிங் க்ளீனாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டீமரில் ஆட் பண்ண தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் அப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இன்ஹேல் பண்ணால் ஹெல்த்துக்கும் நல்லது அண்ட் ஸ்கின்னுக்கும் நல்லதுங்கிறதுனால. இப்போ வந்து போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்டீமிங் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் இந்த ஸ்டீம்னால தான் இப்படி வேர் தூத்துது. இப்போ வந்து ஒரு ஹேண்ட் டவலில் வைப் பண்ணிக்கலாம். இப்போ போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கிற இந்த டைமில் வந்து நான் இதை வச்சு போர்ஸுக்குள்ளே இருக்கிற டர்ட்டு இல்லை பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் இது வழியாக எடுத்துட போகிறேன். நிறைய எனக்கு வராது, ஏன்னா நிறைய போர்ஸ் எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு நிறைய வரும். ஆனாலும் இது பண்ணலாம். இந்த போர் கிளீனிங் அப்பாரட்டஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஒரு 4 நாசில்ஸ் வருது, ஒரு 4 ஹெட்ஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த ரவுண்ட் நாசில் தான் யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஈவினிங் அரவுண்ட் 5:00 தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு, ஏன்னா கிளைமேட் ரொம்ப க்ளூமியாக இருக்கிறதுனால.
பெங்களூரில். இப்போ வந்து அந்த சக்கரை வச்சு எல்லாத்தையும் சக் பண்ணேன். நிறைய அழுக்கெல்லாம் வரல, ஏன்னா என் ஸ்கின்னுக்கு அவ்வளோக்கா வராது. போர்ஸ் நிறைய இருக்கவங்க ஸ்கின்னுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசான் லிங்க், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து இது வந்து ஹிப்ஹாப் பிராண்டோட நோ ஸ்ட்ரிப். இது அமேசானில் வாங்கினேன். இது வந்து காம்போவாக கிடச்சிது, மென் விமென்க்கு செப்பரேட்டாக காம்போவாக கிடச்சிது. ஒரு பாக்ஸில் வந்து 3 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த போர் கிளென்சிங்லேயே அடுத்தது நோ ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல படிக்கிறேன். இது வந்து ஹிப்ஹாப் ஸ்கின் கேர் கிளென்சிங் சார்கோல் நோ ஸ்ட்ரிப், பெயின்லெஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ரிமூவல் ஆஃப் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஆயில் அண்ட் டர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. வெட் இட் ஆஃப்டர் கிளென்சிங் யுவர் ஃபேஸ், வெட் யுவர் நோஸ் வித் வார்ம் வாட்டர் பிகாஸ் தி ஸ்ட்ரிப் வோன்ட் ஸ்டிக் ஆன் ட்ரை ஸ்கின். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து பீல் இட், பீல் த ஸ்ட்ரிப் அவே ஃப்ரம் த ட்ரான்ஸ்பரண்ட் லைனர். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் இட், புட் இட் ஆன் யுவர் நோஸ் வித் பிளாக் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிப் டவுன். அப்புறம் ஃபோர்த் வந்து ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் த ஸ்ட்ரிப் இஸ் ஸ்டிஃப் ஸ்லோலி பீல் த ஸ்ட்ரிப் ஆஃப். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வார்ம் வாட்டர் வச்சு என்னோடய நோஸை வெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை பீல் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பீல் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் டியூப்லைட்டில் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம். இதை பீல் பண்ணிவிட்டு அந்த நோ ஸ்ட்ரிப்பில் இருக்கிற என்னென்ன வந்திருக்குன்னு நான் ஒரு ஃபுட்டேஜில் காட்டியிருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் எப்படியோ டிலீட் ஆகிடுச்சு, நிறைய வரலைங்க. ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது மட்டும் வந்துச்சு. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. என் நோஸை பார்க்கவே ரொம்ப ப்ரைட்டாகவும் கிளியராகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டெப் ஒனில் ஷேவிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து மைல்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகும். இது வந்து ஒரு க்ளோயிங் ஃபேஷியலுக்கான ஸ்கின் கேருங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண போகிறேன். அந்த டீப் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ஒரு ஹோம்மேட் ஸ்க்ரப் நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹோம்மேட் ஸ்க்ரப்புக்கு நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஹோம்மேட் ஸ்க்ரப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். இதில் சுகர் வந்து ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட், ஹனி வந்து ஸ்கின்ல போடுறதுனால ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்னே இருந்தால் ஆக்னே ஃபேட் ஆகும், ஸ்கின் பிரைட் ஆகும், இல்லை ஏதாவது ஸ்கார் இருந்தால் ஸ்கார் மாதிரியும், பிக்மெண்டேஷன் இருந்தால் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹனிக்கு. இப்போ இந்த எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ஃபேஸை வந்து நான் வெட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் இப்போது நாம் பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் ஸ்க்ரப்பை வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணி ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணலாம். ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்கின்ல வந்து மார்க் ஏதாவது விழுந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு க்ளோ தெரியும். நான் இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்.
இப்போ வந்து ஸ்டெப் ஃபோரில் வந்து ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபேஸ் மாஸ்க்குக்கு வந்து மூணு விஷயம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மில்க் மாஸ்க் மாதிரி போட்டுக்க போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மில்க் மாஸ்க்குக்கு ஒன்றுமே இல்லை, ப்ளெயின் ரா மில்க் எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூனே தாராளமாக போதும். நான் ரெண்டு பேருக்குங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மில்க் மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு ஒரு க்ளீன் காட்டன் பால் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்கில் டிப் பண்ணி ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் என் ஃபேஸ்லேயே வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஃபேஸ் டவல்னால் வைப் பண்ணிடுவேன். இப்போ வந்து மில்க் மாஸ்க் முடிஞ்சோடனே ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு ஸ்டோர் பாட் இருக்கும் இல்லையா, ஸ்டோர் பாட் ஃபேஸ் மாஸ்க் இல்லைன்னா ஹோம்மேட் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் நீங்கள் முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் இல்லை சாண்டில்வுட் ஃபேஸ் பேக் நீம் ஃபேஸ் பேக் இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ப்ரொஃபஷ்னல் O3+ ஒயிட்னிங் மாஸ்க் அப்படிங்கிற ஃபேஸ் பேக்கு தான். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த மாஸ்க் வேணாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபிளான மாஸ்க் போட்டுக்கலாம். இது ஈவனாக ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு வெட் டவல் வச்சு வைப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வாஷ் பண்ணால் போகாது. இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் ஃபைனலாக நான் வந்து ஒரு ஷீட் மாஸ்க் போட்டுக்கலான் இருக்கேன். ஒரு செரம் எஃபெக்ட் வேணுங்கிறதுக்காக இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து ஃபேஸ் ஷாப்லேருந்து ஒரு நிறையா ஷீட் மாஸ்க் இருக்குது, இதில் ஒன்று தான் போட போகிறேன். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம், ஃபேஸ் மாஸ்க் கூட நிறுத்திடலாம் இந்த ஸ்டெப்பில். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ் ஷாப்லேருந்து இந்த ரைஸ் ஷீட் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாஷ் ஃபேஸ் அண்ட் அப்ளை டோனர், ரிமூவ் மாஸ்க் ஃப்ரம் த பேக்கெட் அண்ட் ஜென்ட்லி அன்ஃபோல்ட், பிளேஸ் த மாஸ்க் ஆன் த என்டையர் ஃபேஸ், ஸ்மூதிங் டு ஃபிட் த கர்வ்ஸ் அண்ட் அட்ஜஸ்டிங் அரவுண்ட் த ஐஸ் நோஸ் அண்ட் மவுத், ரிமூவ் ஆஃப்டர் 10 to 15 minutes அண்ட் பேட்டர்ன் த ரிமைனிங் கண்டென்ட் டு அப்சார்ப் இன் டு த ஸ்கின். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இது வந்து இப்போ ஸ்கின்னுக்குள்ள நல்ல சிங்க் இன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு க்ளோ கிடச்சிருக்குன்னு. நீங்கள் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என்னோட ஃபேஸை இந்த ஃபேஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும், நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்கு இந்த ஸ்கின் கேர் நான் பண்ணதுனால. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டெப் ஃபைவ்ல வந்து நம்மளோட எவ்ரிடே ஸ்கின் கேர், அதாவது டோனர், மாய்ஸ்சரைசர், லிப் க்ளாஸ், இதுதான். இதோட இந்த ஃபேஷியல் க்ளோயிங் ஃபேஷியல் ருட்டீன் முடிஞ்சிருது. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் ஃபைவ் மட்டும் பண்ணிக்கலாம். இனிமே நாளைக்கு நாளானிக்கு எல்லாம் ஃபேஸோட க்ளோ இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்களும் இந்த
ரொட்டீனை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து இது டியூஸ்டே போட்டிருக்கேன், ஸோ தர்ஸ்டே தான் தீபாவளி, அதுக்குள்ளே ரொம்ப க்ளோ கிடச்சிருக்கும். இப்போவே க்ளோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க என்னையோட வீடியோ, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இந்த ஸ்கின் கேர், க்ளோயிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், எல்லா வீடியோ அப்டேட்ஸும் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐடிக்கு ஃபாலோ ரிக்வஸ்ட் அனுப்புங்க. இப்போதைக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்குது. அப்போது அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.